Hi friends, welcome to Vishwas Kitchen House. இன்றைக்கி என்ன டிஷ் பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா பிரெட் ஆம்லேட். பிரெட் ஆம்லேட்டை கொஞ்சம் வித்தியாசமான ஸ்டைலில் பண்ண போகிறோம். இதை ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் இல்லை மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் நம்ம எடுத்துக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும், சூப்பராக இருக்கும். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். இதுக்கு என்ன தேவைன்னு பார்த்தீங்கன்னா 4 பிரெட் ஸ்லைஸ் எடுத்துக்கிறோம், 2 பச்சை மிளகாய் பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கோம், 1 மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம், பட்டர் கொஞ்சம், 2 முட்டை, 1 டீஸ்பூன் வர அளவுக்கு மிளகு சீரகத்தை நுணுக்கி வச்சுக்கிறோம். இப்போ வாங்க செய்யலாம். இப்போ 2 முட்டை எடுத்து வச்சுக்கோம் இல்லையா, அதை ஒரு பவுலில் உடச்சி ஊற்றிக்கிறோம். வெங்காயத்தையும் போட்டுக்கிறோம், பச்சை மிளகாயும் போட்டுக்கலாம், மிளகு சீரை நுணுக்கி வச்சது அதையும் போட்டுக்கலாம், மஞ்சத்தூள் கொஞ்சம், தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கிறோம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடணும், நல்லா கலக்கிடுங்க, எல்லாம் மிக்ஸ் ஆகிற மாதிரி. இந்த மிளகு சீரகம், மஞ்சத்தூள், உப்பு, வெங்காயம், பச்சை மிளகாய் இதெல்லாம் நல்லா கலக்கிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. மிக்ஸ் பண்ணி ரெடியாக வச்சுக்கலாம். ரெடி ஆகிடுச்சு. இப்போ பிரெட் ஸ்லைஸ் ஒன்று எடுத்துக்கிறோம். அதில் இந்த வீடியோவில் காமிச்சிருக்க மாதிரி அப்படியே கட் பண்ணணும். ஒரு கத்தியை எடுத்து அந்த பார்டர் மட்டும் தனியாக நம்ம வெளியே எடுக்கிறோம். அந்த செவன் தாப்பில் இருக்குது பார்த்திங்களா ஓரமாக, அதை அப்படியே எடுத்து கட் பண்ணிக்கணும். இப்போ கத்திரிக்கோளை யூஸ் பண்ணி அந்த ஏற்கனவே கட் பண்ண கோடு வந்து அதை நோக்கி அப்படியே கட் பண்ணிகிட்டே வரணும். சிசரில் இந்த உள்பகுதியை மட்டும் தனியாக வெளியே எடுத்து வச்சிடறோம். அந்த செவந்தாப்பில் இருக்கு இல்லையா, அதுதான் நமக்கு பார்டர் மாதிரி, அதுக்குள்ளே தான் நம்ம ஆம்லேட் ஊற்ற போகிறோம். இப்போ இது பியாமல் பொறுமையாக மெதுவாக எடுக்கணும். இந்த பகுதி அப்படியே தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இதேமாதிரி மற்ற 3 ஸ்லைஸையும் கட் பண்ணி ரெடியாக வச்சுக்கலாம். இப்போ கடாயை சூடி பண்ணிவிட்டு அதில் வெண்ணெய் கொஞ்சம் அப்ளை பண்ணிக்கலாம். உங்களுக்கு அந்த 2 ஸ்லைஸ் வைக்க போகிறோம் இல்லையா, அதுக்கு தகுந்த மாதிரி அந்த ஏரியாவுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பட்டர் அப்ளை பண்ணிக்கோங்க. இப்போ அந்த கட் பண்ண அந்த பார்டர் ஸ்லைஸ் பீஸ் இருக்கு இல்லையா, அதை எடுத்து உள்ளே வச்சுக்கலாம். ரெண்டும் பக்கத்து பக்கத்தில் நல்லா நேராக அழகாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இந்த பிரெட் ஆம்லேட்டுக்குள்ளே அந்த முட்டை கலவை இருக்குது இல்லையா, அதை உள்ளே ஊற்றிக்கிறோம். நல்லா எல்லாம் கவர் ஆகிற வேலைக்கு ஊற்றிக்கோங்க. நம்ம இந்த ஸ்லைஸ்லேயும் ஊற்றிக்கலாம். நல்லா கவர் ஆயிடுச்சு. இப்போ என்ன பண்ணோம்னா சீஸ் வந்து மேலே எடுத்து வச்சுக்கலாம். இது வந்து தனித்தனி ஸ்கொயர் பீஸாகவும் விற்கும், மொத்தமாகவும் விற்கும். நம்ம கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கின்ற இந்த சைஸில் வெட்டி வச்சுருக்கோம். அது வச்சதுக்கப்புறம் இந்த பிரெட் பீஸ் கட் பண்ண எடுத்திங்களா உள்பகுதி, அதை இது மேலே வச்சிடணும். மேலே வச்சு லேசாக ஒரு ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நல்லா பீஸ் செட் ஆகிக்கும். இதுக்கு மேலே இப்போ என்ன பண்ணுறோன்னா பட்டர் அப்ளை பண்ணுறோம். உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிக்குமோ அந்த அளவுக்கு நிறையா பண்ணிங்க, இல்லை கொஞ்சம் போதுனா கொஞ்சமாக வச்சுங்க, இல்லை மீடியமாக வச்சுக்கினாலும் வச்சுக்கோங்க. நம்ம ஓரளவுக்கு மீடியமாக வச்சுருக்கோம். இது ஃபுல்லாக நல்லா அப்ளை பண்ணிக்கிறோம். நல்லா 4 பக்கமும் பரவுற மாதிரி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிடுங்க. நல்லா ஒரு ப்ரெஸ் பண்ணிவிட்டு நல்லா அமைங்கிடும். இது லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. லோ ஃப்ளேமில் ஒரு 2 நிமிஷம் போதுமானது. அதில் 2 நிமிஷம் நல்லா ஃப்ரை ஆயிரும். இப்போ அப்படியே திருப்பி விடுறோம். கீழ்ப்பகுதி வந்துடுச்சு, இப்போ மேல் பகுதி வேணும். பார்த்திங்களா அழகாக ஸ்கொயராக வந்துருச்சா, அது எடுக்கும்போது கவனமாக எடுக்கணும், இல்லாட்டி பிஞ்சிட்டு வந்துடாமல். இப்போ இது 2 நிமிஷம் வேகணும். நல்லா வெந்துருச்சு. இப்போ எடுத்து வச்சிடலாம். இதேமாதிரி மற்ற 2 ஸ்லைஸையும் நம்ம பண்ணிக்கலாம்.
எல்லாத்தையும் பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இப்போ ரெடி ஆயிடுச்சு, வாங்க சாப்பிடலாம். இதை மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் இல்லை ஈவினிங் டின்னராகவும் வச்சுக்கலாம். இதை நாலு ஸ்லைஸும் சாப்பிட்டுட்டு ஒரு காஃபி அல்லது ஒரு டீ சாப்பிட்டீங்க அப்படின்னா வயிறு ஃபுல்லாகிடும். இந்த வீடியோவில் இருக்கிறமாரி பார்த்து நீங்களும் இதேமாதிரி செஞ்சு சாப்பிட்டு நல்லா என்ஜாய் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். டில் தென் பாய்.